ॐ पञ्चभूताये नमः. பிரபஞ்சா சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து இறைநிலை உயிர்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் வாழைப்பழம் தெய்வீக மூலிகைகள் தெய்வத்துக்கு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த பிரசாதத்துலேருந்து ஒரு அற்புதமான காயக்கல்பமாக மாற்றுறது உடலையும் உயிரையும் வளர்க்கும் மூலிகையை பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம முழு முதற் கடவுள் புளையாரப்பனுக்கு படைக்கிற அவனுக்கு அர்ப்பணிக்கிற அந்த அருகம்புல், அது என்ன அருகம்புல், இவ்வளோ புல் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் எவ்வளோ புல் இருக்குது, ஆனால் அருகம்புலுக்கு என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னா அது உள்ளே இருக்க கெட்டதெல்லாம் அறுக்கி எடுத்துகிட்டு வரும். அதனால் அருகம்புல் வாழ்த்துறப்பே சொல்லுவாங்க, அருகுபோல் வேரோடி, ஒரு அருகை வச்சோம்னா அந்த காடு ஃபுல்லாக அதுவாக வேரோடும். அந்த மாதிரி நம்ம உடம்பில் அந்த அருகம்புல் குடிக்கிறப்ப உடம்புல உள்ள அவ்வளவையும் உடல் முழுவதையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை. உடல் முழுவதை எப்படி சுத்தப்படுத்தும் இத்தனோ அருகம்புல், உடலில் இருக்க நீர், நம்ம பஞ்சபூதத்தில் நீர்த்தன்மை, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அருகம்புலுக்கு உண்டு. ரத்தம் பியூர் ஆயிடுச்சு, 72% நீர் இந்த உடல் முழுக்க சுத்தமாயிடுச்சுன்னா உடம்புல நோயே இல்லையே, அவ்வளோதான். அதுக்காக தான் முழு முதற் கடவுள் பிள்ளையாருக்கு அருகம்புலை படுத்து அர்ப்பணித்தாங்க. இந்த அருகம்புல் குடிக்கிறதுனால என்ன பண்ணுறது, என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் அருகம்புலை கையில் எடுத்தவங்கிறதுக்கு இதுதான் முதல் காரணம். பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு இத்தனை புல் இருக்கும்போது அருகம்புலை படைக்கிறதுக்கு முதல் காரணம் இதுதான். அருகம்புல் ஜூஸ் தயாரிக்கிற முறையை நம்ம இப்போ செஞ்சு காமிச்சப்பறோம். இப்போ அருகம்புல் முழு அருகம்புலாக நீங்கள் பிடிங்கிட்டு வரீங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முதல்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஷனில் போட்டு ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. முதல் நாள் ஈவினிங் ஏதோ பிடிங்கிட்டு வரீங்க அப்படின்னா முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணலாம், சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி ஈரத்தோடு வச்சுட்டிங்கன்னா அந்த அருகம்புல் இதே மாதிரி காட்டில் பிடுங்கின மாதிரி அப்படியே பசுமையாக இருக்கும். ஸோ அருகம்புல் தேன் இவ்வளோதான் நம்ம பண்ண போடுறது. இந்த அருகம்புல சின்ன பீஸாக கட் பண்ணிட்டிங்கன்னா இதை மிக்சியில் போட்டு ஒரு கைப்பிடி, இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில், ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா இந்த ஒரு கைப்பிடி போதும். இவ்வளோ நான் எடுத்திருக்க ஒரு கைப்பிடி இதுக்கு பேர், இந்த அளவு போதும். இது வந்து ஒரு 3 கிளாஸ் நம்ம ஜூஸ் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கல இதை அப்படியே மிக்சிக்குள்ளே போட்டுருங்க. இது நான் எடுத்திருக்க அளவு வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்கே வச்சுருக்கிறது இந்த பிளேட்டில் இருக்கிறது ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதில் தண்ணி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி, 4 கிளாஸ் பிடிக்கும், இது கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரும். நம்ம இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓடுறப்ப இன்னும் கொஞ்சம் சப்போஸ் மிஸ் ஆகாது, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புல்லுனால. அதனால் இதவே இன்னும் உரல் மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க கொஞ்சம் இடித்து, இல்லை அம்மி இருக்குன்னா அதில் கொஞ்சோண்டு இடித்து விட்டு இதில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஜூஸர், ஜூஸர் மிக்சர், அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நாம் நார்மல் ஜாரில் பண்ணுறோம், ஏன்னா எல்லா வீட்லேயும் ஜூஸர் மிக்சர் கிடைக்காது. ஸோ அதனால் நார்மல் இதிலே பண்ணுறோம். இதை அரைச்சி முடித்தோடனே இதில் பாருங்கள் ஒரு நுரை மாதிரி இருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஜூஸ்லேயும் இதே மாதிரி வரும். ஸோ இந்த ஆடை எடுத்து போட்டுடலாம். மேலே இருக்க இந்த நுரை, ஆடை இல்லை நுரை, இதை எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம்.
அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. இப்போ இதில் என்ன பண்ணோம், தேனை ஆட் பண்ணுறோம். அப்படியே நம்ம குடிக்கலாமானா தாராளமாக குடிக்கலாம், ஆனால் தேன் கலக்கிறப்ப அதோடய மருத்துவ குணம் இன்னும் வேறு மாதிரி போகும். அதுக்காக நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா தேனை ஆட் பண்ணுறோம். ஏன்னா இதோடய பலன்களில் நான் தேன் சேர்ந்தால் என்ன பண்ணும், தேன் சேராட்டி என்ன பண்ணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை கலக்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. இது இப்போ அவ்வளோ புல் அரைச்சோம், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 கிளாஸ் தான் வந்திருக்கு. ஜூஸ் பாருங்கள், அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சோம், ஒரு 3 கிளாஸ் தான், ரெண்டு பேர் அவ்வளோ புல்லுக்கு ஒரு 3 கிளாஸ் அவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ அதை 3 பேர் சாப்பிட்லாம். நம்ம இந்த இதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தப்ப, இந்த அருகம்புல் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல குடிக்கணும். இது அருகம்புல் தேன் ரெண்டும் சேர்றப்ப இந்த அருகம்புலும் தேனை உடம்புல உள்ள அத்தனை பகுதியும் அத்தனை ராஜ உறுப்புகள் முழுவதும் இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்ட தேங்காய் பழங்கள் வந்து ராஜ உறுப்புகளை சுத்தப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கும், உடலை காயக்கல்பமாக மாற்றுன்னு சொல்லியிருக்கோம். இது குடலை கழுவி, குடல் கழுவுதல் அப்படிங்கிறது உடலை கழுவுதல் இல்லை, உள்ளே இருக்க உயிருக்கே நம்ம ரொம்ப அற்புதமாக உயிர் வளர்கிறதுக்காக குடலை கழுவு. குடல் சுத்தமாக இருந்ததுன்னா இந்த உடல் சுத்தமாகிடும். ஸோ குடலை கழுவுது அது அருகம்புல் ஜூஸ் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த அருகம்புல் ஜூஸ் குடித்தா உள்ள பிளட் கேன்சர் மக்கள் யாருக்கெல்லாம் பிளட் கேன்சர் இருக்கோ இல்லை கேன்சர் செல்ஸை அழித்து எடுத்துரும். பிளட் கேன்சர் உள்ளவங்க 48 நாள் விடாமல் அருகம்புல் ஜூஸை குடிச்சிட்டாங்கன்னா பிளட் கேன்சர்லேருந்து வெளியில் வரலாம். இது ஒரு சிம்பிள் வைத்தியம். ஆறு நல்ல அருகம்புல் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடித்து முடித்தோடனே 1 மணி நேரத்துக்கு, 1 மணின்னு ரொம்ப அதிகமாக 1.5 மணி நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது, 1 மணி நேரத்துக்கு எதையுமே தொடக்கூடாது. அது போய் உள்ளே தானாக வந்து உள்ளே இருக்க கெட்ட செல்ஸ் எல்லாம் அழித்து எடுத்துருவோம். அதுவும் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் உள்ள கெட்டதை எடுத்துருவோம். அதனால தான் பிளட் கேன்சரை பற்றி சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் அருகம்புல்ல வச்சதுக்கு முக்கியமான காரணம் தான் உடலுக்கு சுறுசுறுப்பையும். இந்த தேன் வந்து எப்பயுமே நம்ம உடம்புக்கு அப்படியே எனர்ஜியாக இருக்கும், சுறுசுறுப்பாகவே இருந்துகிட்ருக்கும். உடல் சின்ன குழந்த மாதிரி அப்படி குதிச்சு 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 ஜாலியாக அப்படி விளாண்டுட்டுருக்கலாம். அதோட தன்மையாக இதுதான். அதனால தான் நம்ம வந்து நம்ம அருகம்புல் ஜூஸ் அப்படின்னா. ஸோ அருகம்புல் ரத்தமும் நம்ம உடம்புல இருக்க 72% நீரவே சுத்தப்படுத்திடுச்சுன்னா, ரத்தம் ப்யூரிஃபை ஆயிடுச்சுன்னா கெட்ட ரத்தமே இல்லையே. கெட்ட ரத்தமே இல்லைன்னா அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும், வயலுக்கு நல்ல தண்ணி பாயுது, நல்ல தண்ணி பாய்ஞ்சதுன்னா அந்த பயிர் எப்படி வரும். அது மாதிரி நம்ம கெட்ட ரத்தம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும், நம்ம அப்படியே சின்ன குழந்தையாக மாறிடலாம், குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. அதனால் அந்த இதுக்கு போயிடலாம். அதனால் இந்த அருகம்புல் ஜூஸை டெய்லி குடிங்க. குடித்து இறைவனோடு சேர்றதுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் ரொம்ப உதவும். வாழ்க வளமுடன்.